சுறா தருவாடு, சுறா மீனுடைய கருவாடு அது அதோடைய மருத்துவ குணம். அதை வந்து இப்போ நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. அது வந்து கருவாடு நம்ம வீட்டில் வந்து நிறைய வீடுகளில் கருவாடு நம்ம வச்சு சாப்பிடுவோம், கருவாடு குழம்பு வச்சு சாப்பிடுவோம். என்னென்ன கருவாடு என்னென்ன நன்மைகள் செய்யும் அப்படிங்கிறத இப்போ தெளிவுபடுத்துவாங்க. இப்போ முதல்ல பார்க்கக்கூடியது இந்த சுறா மீன் கருவாடு. இந்த சுறா மீன் கருவாடு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பெரிய பெரிய துண்டுலாம் வந்து விடும், இது சின்ன துண்டு. அது இது வந்து இதோட மருத்துவ குணம் என்னன்னு சொல்லுவாங்க, சொல்லுங்க டாக்டர். சுறா கருவாடு சாக் சால்டட் ஃபிஷ் குணம். பத்திய கறியாகிய சுறா கருவாட்டை உண்பவருக்கு குத்தல், கிரகணி, வயிற்று நோய், வாதாதி சாரம் இவை நீங்கும். நீங்கும், நல்லா பாருங்க. திருப்பி சொல்லுங்க டாக்டர். பத்திய கறியாகிய, பத்திய கறின்ட்டாங்க அப்ப மீன், இந்த மீனை சுறா மீன் சுறா கருவாடை நீங்க எப்படினாலும் எடுத்துக்கிடலாம். இது வந்து எந்த விதமான தீங்கு செய்யாதுங்கிறது தெரியுது. இதுல பத்திய கறினாலே அது எதுவுமே செய்யாது, அதோட சைடு எஃபெக்டே கிடையாது. ஒவ்வொரு நோய், ஒவ்வொரு தானியங்களுக்கும், ஒவ்வொரு மாமிசங்களுக்கும், ஒவ்வொரு வகையான உணவுக்கும் ஒவ்வொரு வகையான சைடு எஃபெக்ட் உண்டு. ஆனால் இந்த சுறா கருவாடுக்கு பத்திய கறின்ட்டாங்க, இதுக்கு வந்து சைடு எஃபெக்ட் இல்லைன்ட்டாங்க. அது போக என்ன குத்தல், அது இன்னும் வயிற்று சம்பந்தப்பட்ட நோய்கள் சொல்லுங்க டாக்டர். பத்திய கறியாகிய கருவாட்டை உண்பவருக்கு குத்தல், கிரகணி, வயிற்று நோய், வாதாதி சாரம் இவை நீங்கும். நீங்கும். மிகு தீமனமாம். நல்ல சாப்பாடு எடுக்கணும். அடுத்தது உபயோகிக்கும் முறை. இதனை பாகுபடி குழம்பில் இட்டு சமைத்து உண்பவர்களுக்கு இச்செயலில் கூறப்பட்ட குணங்கள் யாவும் சித்திக்கும். அவ்வளோ மருந்து அதில் இருக்கு. அதே மாதிரி இது வந்து சுறா கருவாடு. இதில் மஞ்சப்பாறைன்னு ஒரு கருவாடு இருக்கு. இந்த கருவாடுக்கும் இந்த மருத்துவ குணங்கள் உண்டு. மஞ்சப்பாறை அது பேர். அதே அதிகமாக சாப்பிடுவாங்க. அப்புறம் சீலா கருவாடு. இந்த சீலா கருவாடு இதாக போடுங்க. இது சீலா கருவாடு. இது வந்து இது சீலா கருவாடு. இந்த சீலா கருவாடையும் அதிகமாக சாப்பிடுவாங்க. அது போக என்னென்னா இது நெத்திலி, நெத்திலி கருவாடு. இது பாருங்க நெத்திலி கருவாடு, நெத்திலி கருவாடு. இதெல்லாம் வந்து பயங்கர மருத்துவ குணம் உள்ளது. இப்போ வந்து எனக்கு ஹெச்டிஎல் அதிகமாகிட்டு, கொலஸ்ட்ரால் அதிகமாகிட்டு, என்னையால் வந்து டாக்டர் வந்து அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்படி சொன்னாங்கன்னா இந்த வகையான கருவாடு ஐட்டங்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா எந்த கொலஸ்ட்ராலும் ஏறாது. ஏன்னா இது ட்ரை ஆயிடுது, அது பேரே ட்ரை ஃபுட்ஸ் தான். அதனால் வந்துட்டு நெத்திலி கருவாடு. இது இது வந்து இங்கே பாருங்கள், இது முறக்கருவாடு. முறக்கருவாடு இந்த முறக்கருவாடுக்கும் இது போக நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை பற்றி சொல்லும்போது அது தனியாக சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த சீலா கருவாடை பற்றி பார்த்துருக்கோம். முறக்கருவாடு இருக்குது, அப்புறம் வந்து நெத்திலி கருவாடு. இது போக இந்த வகையான கருவாடுகள் நம்ம நாடில் அதிகமாக கிடைக்கும். இந்த வெளிநாட்டிலேருந்து நிறைய கருவாடுகள் இங்கே வந்துக்கிட்டு இருக்கு. அந்த கருவாடுகளை பயன்படுத்தாமல் இங்கே விளை, இங்கே நம்ம கடல்லையோ ஆற்றுலேயோ இங்கே வந்து கிடைக்கக்கூடிய இந்த கருவாடுகளை நம்ம அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல ஆரோக்கிய ஃபுட்டாக அது இருக்கும். அதனால் இதை கொஞ்சம் பயன்படுத்திக்கிங்க.